வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது ஆசாரகோவை பற்றின தகவல்கள் தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து முதுமொழி காஞ்சி பற்றின காணொளி போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்களுக்கு நான் இதில் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு அதோடய லிங்க்கை நான் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் பண்ணுறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போது சங்கம் மருவிய நூல்களை பற்றி தான் பார்த்துக்கிட்ருக்கோம். நம்ம இப்போ இரண்டாவதாக பார்க்க போகிற நூல் ஆசாரகோவை. ஆசாரம்னா வந்து ஒழுக்கம், கோவைன்னா வந்து அதை கோத்து சொல்கிறது. இவங்க என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, காலையில் எழுந்ததுலேருந்து இரவு படுப்பது வரையில் நம்ம என்னென்ன செய்ய வேணும் அப்படின்னு இந்த நூலில் வந்து பட்டியலிட்டிருப்பாங்க. இந்த நூலோட ஆசிரியர் வந்து கயத்தூர் பெருவாயின் முள்ளியார். இப்போ நம்ம இந்த நூலில் இருக்க ஒரு பாடலை தான் பார்க்க போகிறோம். நஞ்சி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடலோட கருத்து உங்களுக்கு வந்து வாசிக்கும் போதே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த நூலில் இன்னும் வேற என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, உலகியல் உண்மைகள் குறிப்பிட்டிருப்பாங்க. நீராடல், உண்ணுதல், துயில்ற விதம், நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல், இன்னா செய்யாமை, அதுக்கப்புறம் நம்ம யாரோட நட்பு கொள்ளணும், எல்லாருமே பற்றின சீரிய கருத்துக்கள் வந்து இந்த நூலில் இருக்கும். இந்த நூலோட மூல நூல் வந்து ஆரிடம் அப்படின்ற வடமொழி நூல் அப்படின்றதுனால இதில் வந்து வடநூலார் வகுத்த இக்கால மக்களால் ஏற்க முடியாத நெறிகள் வந்து நிறையா இருக்கும். இந்நூலோட கடவுள் வாழ்த்து பாடலில் வந்து சிவபெருமான் வந்து குறிப்பிடப்படுறதுனால இந்த ஆசிரியர் வந்து சைவராக இருக்கலாம் அப்படின்ற தகவல் நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ நம்ம ஆசாரகோவை பற்றி தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.